ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நாளும் பின்னோக்கி பார்க்காதீர்கள். இந்த நாட்களை பார்க்கலாம், முன்னாட்கள் நலமாக இருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. இஸ்ரேல் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம், இந்நாட்களை பார்க்கலாம் முன்னாட்கள் நலமாக இருந்தது என்று சொல்லாதே. நம்ம மக்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, அந்த நாள் போல இந்த நாள் இல்லைங்கிறாங்க. மக்களுக்கு சில காரியங்கள் இன்றைக்கு சரியாக இல்லாத பொழுது அந்த நாள் போல இந்த நாள் இல்லைங்கிறாங்க. அப்படி சொல்லாதே அப்படின்னு பைபிள் சொல்லுது. அந்த நாள் போல இந்த நாள் இல்லை என்று சொல்லாதே. அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு ஆச்சரியமானவங்க அவங்கெல்லாம். அப்படி ஒரு மனிதன் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாழ்வதற்கு சாத்தியமில்லாத காரியம். செலக்டிவ் மெமரிஸ் இருக்கு அவனுக்கு. அவன் கஷ்டப்பட்டது, அடி வாங்கினது, அடிமையாக நடத்தப்பட்டது, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்து நின்னதெல்லாம் மறந்துட்டான். அங்கே போனால் நலமாக இருக்குங்கிறான். சிலர் இன்றைக்கி சொல்கிறோம் இல்லையா, அந்த நாள் மாதிரி இல்லை, அன்றைக்கி இன்பமாக இருந்தேன், அன்றைக்கி எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க, எவ்வளோ வேதனைப்பட்டீங்க, எவ்வளோ நெருக்கத்தில் இருந்தீங்க, எவ்வளோ வியாகுலத்தில் இருந்தீங்கன்னு தெரியாது. அந்த கஷ்டப்பட்ட காலத்தெலாம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. இதே சில காரியங்கள் நடந்திருக்கும், அதை பார்த்து சந்தோஷப்படுகிறீர்கள். ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்றால் ஒரு நாளும் பின்னோக்கி பார்க்காதீர்கள். உங்களுடைய எதிர்காலம் உங்களுடைய கடந்த காலத்தில் இல்லை. உங்களுடைய எதிர்காலம் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தில் இருக்கிறது. அந்த நாளை பார்க்கலும் இந்த நாள் நல்லா இல்லைங்காதீங்க, இல்லாட்ட அந்த நாள் போல இந்த நாள் நல்லா இல்லைங்காதீங்க. தேவன் உங்களுக்கு நல்ல வாழ்வை, மகிமையான வாழ்வை, ஆசீர்வாதம் நிறைந்த ஒரு வாழ்வை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். பின்னோக்கி பார்க்கிறோம் என்றால் எபிரேய புத்தகம் சொல்லுகிறது, பின்னோக்கி பார்க்கிற மக்களுடைய மேலே கர்த்தருடைய இருதயம் பிரியமாக இல்லைன்னு இருக்கு. நாம் பின்வாங்கி போனோம்னால் கர்த்தருடைய ஆத்துமா நம் மேலே பிரியமாயிராது, சந்தோஷமாயிராதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச வாழ்க்கை வாழுகிறங்கிறது அவளை எளிதான காரியம் கிடையாதுங்க. அதாவது நான் விசுவாச வாழ்க்கை தான் வாழ்கிறேன். விசுவாச வாழ்க்கை வாழுகிறது என்பது நம்முடைய சேஃப் ஜோன்லேருந்து வெளியே வரணும். நம்முடைய பாதுகாப்பின் வளையத்தை விட்டேறி முற்றிலுமாக தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையது. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறவரை அவங்களுக்கு எல்லாமே தெரியும். காலையில் எழுந்திரிச்சோம்னா இங்கே போகணும், அங்கே போகணும், அந்த இடத்துக்கு போகணும், இங்கே போகணும், வக்கீல் எடுக்கணும், செங்கல் இருக்கணும், சூளைக்கு போகணும், சாயங்காலம் இங்கே வந்துடலாம், வந்தால் சோறு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெரிந்த வட்டாரத்துக்குள்ளே, தெரிந்த சூழ்நிலைக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையை விட்டு முழுக்க தேவனை சார்ந்து வாழணும். அடுத்த ஸ்டெப்பு கத்தர் எங்கே கூட்டு போகிறாருன்னு கத்தருக்கு மட்டும்தான் தெரியும். எந்த பக்கம் கூட்டு போகிறார், எப்படி நடத்த போகிறார், முழுக்க தேவனுக்கு மாத்திரம் தெரியும். அப்படி தேவனை சார்ந்து போகிற மனிதனுடைய வாழ்க்கை சேதமடையாது. அப்படி தேவனை சார்ந்து வாழுகிற மனிதன் அதிக அதிகமாக பிரகாசிக்கும், சூரிய பிரகாசம் போல இருக்கும். விசுவாசித்தவர்கள் அடுத்த சந்ததி, யோசுவா காலை பிறந்த சந்ததி, கர்த்தர் மதிலை கீழே செய்யும் பொழுது அது மேற்கொண்டது, பட்டணங்களை ஜெயித்தது, மேற்கொண்டு போனார்கள். அதான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம். ஆனால் இஸ்ரேல் மக்கள் பின்னோக்கி பார்த்தார்கள். பின்னோக்கி பார்க்கறதுனா அப்பப்போ எகிப்து நினைக்கிறதில்ல, வாஞ்சியோடு பார்க்கறது. அங்கே போனால் இதெல்லாம் கிடைக்குமே, என்ன சொன்னால், அங்கே பூடு இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, வெள்ளரிக்காய் இருந்துச்சு, கீரை இருந்துச்சு, இதெல்லாம் நினச்சான். இங்கே இதெல்லாம் இல்லை, இந்த மண்ணா மட்டும்தான் கிடைக்கு. சரி, கொஞ்ச நாள் உங்களுக்காக தேவன் ஒரு ஒரு அற்புதமான தேசத்தை வச்சுருக்கிறார். விசுவாச பாடத்தை நீ கற்றுக்கிட்டிங்கன்னா, தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கிட்டிங்கன்னா, இதை காட்டிலும் பெட்டர் வெங்காயம் கிடைக்கும், நல்ல பூடு கிடைக்கும், நல்ல வெள்ளரிக்காய் கிடைக்கும், கீரை கிடைக்கும். அது மட்டுமல்ல, மாதுளம் பழங்கள் கிடைக்கும், திராட்சை பழம் கிடைக்கும். இவையெல்லாம் எப்படி கிடைக்கும் என்றால், பின்னோக்கி பார்க்கிற வரை முன்னோக்கி போக முடியாது. எதை பார்க்கிறீர்களோ, எதை சார்ந்திருக்கிறீர்களோ, எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அதை தான் நீங்கள் பெற முடியும்.
முன்னோக்கி போறோம். யோசுவா கலைப்போ அதான் பார்த்துட்டே இருந்திருப்பான் நினைக்கிறேன். அந்த 40 நாள் சுத்தி பார்த்துட்டு வந்தான் இல்லையா, தேசம் அங்கே எப்படி இருக்கு, தேசம் இங்கே எப்படி இருக்கு, இதை அனுபவிக்கணும், அதை அனுபவிக்கணும், இதை பெறணும், அதை பெறணும்னு நினைச்சவன், அதிலேயே பார்த்துக்கிட்டு இருந்தவன், அவனுக்கு வயசும் ஆகலை. அவனுடைய வாலிபத்தையும் கத்த ரெஸ்டோர் பண்ணுகிறார். அவன் எதை பார்த்தானோ, எதை வாஞ்சித்தானோ, எதை பெற வேண்டும் என்று இருதயம் துடித்ததோ, அந்த இடத்துக்கு அந்த மண்டலத்துக்கு கத்தர் கொண்டு போனார். இந்த 30 லட்சம் மக்கள் எதை பார்த்தானோ, எதை பேசினானோ, எதை முறுமுறுத்தானோ, அதன்படியே அவன் வாழ்க்கை நடந்தது. வனாந்தரத்தில் அத்தனை பேருடைய சவங்களும் விழுந்ததுன்னு வேதம் சொல்லுகிறது. இவைகள்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எதை நோக்கி பார்க்கிறோமோ, எதன் மேலே கண்களை வைக்கிறோமோ, அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் பங்காக மாற ஆரம்பிக்கும்.